போன வாரம் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன் உதயன் அம்சாருன்ட்டு கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைக்கணும்ட்டு அவசர அவசரமா போயிட்டு இருக்கேன். இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம ஊராட்சி தலைவர் வயசுல ஒருத்தர் ஒருத்தர் பெரியவர் என் சீட்ல எதிரில் உட்காந்துருந்தாரு. நான் டிராக் டிஷர்ட் தான் போட்டிருந்தேன், பேச்சாலாம் ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு விழுப்புரத்துல ஒரு பையன் டீ கேனை எடுத்துக்கின்னு ட்ரெயினில் ஏறினான். டீ டீ டீன்னு வந்தால் பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருந்தான். அவன் டீ நல்லா இருக்கோ இல்லையோ அவனுக்காக வாங்கி குடிக்கலான்ட்டு. ஆனால் நான் வாங்கிக்கேனா நான் என்ன பண்ணேன், 10 ரூபாய் கொடுத்து டீ வாங்கிட்டேன். எங்கன்னு டீயை கொடுத்துட்டு எதிரில் இருந்த பெரியவர்கிட்ட போயிட்டு, சார் டீனா, அவன் டீன்னா சொன்னான். அந்த பெரியவர் பயங்கர கோவப்பட்டு அவனை கண்டபடி திட்டாரு. ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப கேவலமாக திட்டாரு. அவனுக்கு அந்த சின்ன பெண்ணுக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு. அவன் அந்த டீ கேனை எடுத்துட்டு அடுத்த பொட்டிக்கு போயிட்டான். என்னால் பொறுத்துக்கவே முடியல. நான் கேட்டேன், ஐயா அவன் டீ வேணுமான்னு கேட்டான். ஒன்றும் வேணும்னு சொல்லணும் இல்லை வேணான்னு சொல்லிடணும். அதுக்கேங்க அவனை அவ்வளோ திட்டு திட்டினீங்கன்னா. நீங்கள் வேற சும்மா இருங்க தம்பி, இப்படி தான் ஒருத்தன் 40 வருஷம் முன்னாடி ட்ரெயினில் டீ வித்துட்டு இருந்தான். அவனை நம்பி கொடுத்தோம், நாடு மயிரா போயிடுச்சு. இவன் டீ வித்து இவன் என்னத்தான் பண்ண போகிறானோ, ஆகவே தான் தம்பி திட்டினேன்னா. ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறான் போலக்குது, ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறான். ஏன்னா கணிக்க முடியல யார் என்ன இருப்பாங்கன்ட்டு. யோசிக்க வேணாவா? முதல்ல நம்ம தரகர்கிட்ட பொண்ணு பார்க்க ஃபோட்டோ கொடுத்து அனுப்புவோம். பொண்ணா ஃபோட்டோவை மாப்பிள்ளை ஃபோட்டோவை கொடுத்து அனுப்புவோம். என்ன சொல்லி கொடுத்து அனுப்புவோம்னா, நம்மகிட்ட ஒரு பொண்ணு இருந்தால் நல்ல பையனாக பாருங்கள், நல்லா வேலை செய்யும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், குடிப்பழக்கம் போதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இப்படி சவகாசம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவோம். ரெண்டே மூணு கண்டிஷன் தான், நல்ல வேலையில் இருக்கணும், குடிக்கக்கூடாது, தப்பான சவகாசம் இருக்கக்கூடாது. இதுதான் எல்லா தரகர்கிட்ட எல்லா பொம்பளை பிள்ளைங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லி அனுப்புறது. ஆனால் இப்போ 4 வருஷமாக தரகர்கிட்ட 4 சொல்லி அனுப்புகிறான், குடிக்கக்கூடாது, அப்படி இப்படி சவகாசம் இருக்கக்கூடாது, நல்ல வேலையில் இருக்கணும், குறிப்பாக பிஜேபியில் உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்னு. அப்பதான் பொண்ணு தருவேன்ட்டு. என்னடான்னு கேட்டா, ஜல்சா பார்ட்டி நடத்துறானுங்க அவனுங்க. பாரதி ஜெயந்தானே கிடையாது, அது பாரதி ஜல்சா பார்ட்டி ஆயிடுச்சுன்ட்டு. அவன் பெட்ரூம்குள்ள அவன் பண்ணதை இவன் வீடியோ வெளியிடுறான், இவன் பெட்ரூம்குள்ள பண்ணதை அவன் வீடியோ வெளியிடுறான். அந்த கண்டிஷன் அந்த கட்சி பலவரை அண்ணாமலை 2026 திமுகவை ஒழித்தே தீருவேன். இந்த மலை மாடு ஒன்று இருந்தது அமர் பிரசாத் ரெட்டின்னு, ஓவரா பேசியிருந்தான். ஜாமீன் என்னைக்கு கோர்ட் 4 நாள் மூடி இருக்குமோ அன்னைக்கு தூக்கிட்டாங்க. உட்கார்ந்து பேல முடியலையா? அங்க வெஸ்டர்ன் கிடையாது, ஜெயில இந்தியன் தான். அந்த உடம்பு எப்போ உட்கார்ந்து ஏந்திருக்கிறது? கதறானா? 4 நாள் ஜெயிலுக்கேடா, 4 நாள் ஜெயிலுக்கே கதற பிஜேபி தலைவர் இங்கே 30 வருடத்தில் 20 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிற படப்பை மனோகரம் போன்ற திமுக தொண்டர்கள் இருக்கிற கட்சி இது. இங்க இருக்கிற ஒவ்வொரு திமுக தொண்டரும் ஜெயிலுக்கு போயிருக்கிறான். நாங்கள் சொன்னதை செய்தோமா இல்லையா? 1000 ரூபாய் தரணும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கார்டு. இது உள்ளபடியும் ஊராட்சி தலைவரையும் மாவட்ட ஊராட்சி தலைவரையும் பாராட்டணும். மொத்த ரேஷன் கார்டு 260 தான், 370 எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. ஒரு 10-15 பேர் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அந்த 10-15 பேர்ட்டையும் 5% கோடிக்கு வச்சு வாங்கி தரேன்ட்டாங்க. இந்த நாங்கள் திட்டம் தரதுக்கு முன்னாடி நாங்கள் பொங்கலுக்கு பை கொடுத்தோம், பொங்கல் பை, இவ்வளோ பெரிய வெள்ளம் கொடுத்தோம், வரல. எப்போ தருவீங்க? கல்யாண வீட்டுக்கு போனாலும், இலை வீட்டுக்கு போனாலும், காது ஊத்த போனாலும் எப்போ தருவீங்க? நீங்கள் பொங்கலுக்கு பை கொடுத்தங்க, அது கொடுத்தீங்க, அது எப்போ தருவீங்க? பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுக்கிறோம், அதில் நாங்கள் போயிருந்தா இருக்கிறோம், அது எப்போ தருவீங்க? முதியோர் பென்ஷன் 1600 ரூபாய், அது எங்கள் மாமியார் வாங்குது, எனக்கு எப்போ தருவீங்க? உங்க பொண்ணு படிக்கிறதுக்கு 1000 ரூபாய், அது என் பொண்ணு போயிடுச்சே, எனக்கு எப்ப தருவீங்க? இந்த எப்ப தருவீங்க எப்ப தருவீங்கன்னு கேட்டு 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 எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் ஐயோ சாவி, எப்பரா சமாளிக்க போறோம்னு. நீங்க எப்ப தருவீங்க எப்ப தருவீங்கன்னு கேட்கறது கோயில் இருக்கிற சாமி கேட்டதோ இல்லையோ, கோட்டையில இருக்கிற முதலமைச்சர் கேட்டது. கடந்த செப்டம்பர் 15 1,650,000 குடும்பத்துக்கு 1000 ரூபாய் சொன்னதை முதலமைச்சர் செஞ்சார். 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, வாங்குற எல்லாரும் கை தூக்குங்க. இதெல்லாம் இவ்வளோ அநியாயமாகுது, கூச்சப்படுறாங்களா? அவங்க வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரு. இதெல்லாம் ஒரு அதிர்ச்சி கேளுங்க. உங்களுக்குலாம் 1000 ரூபாய் வந்துச்சு, 1000 ரூபாய் வந்த மறுநாள் காலை தூங்கி இருக்கிற ஒரு அக்கா வந்து டமால் டமால் கை தட்டுச்சு, கதவு தட்டுது. என்னக்கா என்ன தம்பி, உங்க தலைவர் அநியாயம் பண்றாருச்சு. இன்னும் காலையில 7 மணிக்கு வந்து கதுவை தட்டி அநியாயம் பண்றாருன்ட்டு என்ன விஷயம்? எல்லாருக்கும் 1000 ரூபாய் போட்டார், எனக்கு மட்டும் 420 ரூபாய் போட்டுக்கிறாரு. என்னது, உனக்கு மட்டும் 420 ரூபாய் போட்டாரா? என்ன இது,
ஏ பார் அட 420 ரூபாய் இருந்தது என்னடா பம்பாகுதேன்ட்டு இல்ல ஏதோ நடந்துருக்கு நீ 10 மணிக்கு வா பேங்க் மேனேஜர் போலாம்ட்டு அந்த அக்கா 10 மணிக்கு வர சொல்லிட்டு இந்தியன் பேங்க் போய் யோ நான் ஒரு கோடி பேருக்கு 1000 ரூபாய் போட்டோம் பிரச்சனை வரல இந்த அக்கா 420 ரூபாய் வந்ததுன்னு கேட்டா அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப திமிர் பிடிச்சவன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா தம்பி உங்க தலைவர் 1000 ரூபாய் போட்டாரு மோடி 600 ரூபாய் எடுத்துக்கிறாருன்றான் என்னடா புரியல என்ன இந்த அம்மா பேங்க் பேலன்ஸ் சரியா மெயின்டெய்ன் பண்ணல 1000 ரூபாய் பணம் வைக்கல ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய் பெனால்டி இந்த அம்மா 10 மாசமா பெனால்டி கட்டல ஆக ஸ்டாலின் போட்ட 1000 ரூபாயை மோடி 600 ரூபாய் எடுத்துக்கிறாருன்றான் அதுக்கு வந்தது பாரு கோவம் அது மாரியாத கோயில மண்ண வாரி போட்டு நாசமா போவோம் விலகாத போவோம் மோடி அப்படி போவோம் இப்படி போவோம்ச்சு அது விட்ட சாபத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அடுத்து தேருமானே தெரியாது இது ஏன் சொல்றேன்னா நாங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லைங்க அண்ணா அன்பரசன் சொன்னாரு மோடியை பத்திலாம் எல்லாரும் சிலிண்டர் வாங்குறீங்கல்ல என்ன இவ்வளவு அமைதியாக்குறீங்க இல்ல விறகா விறகா சிலிண்டர் தானே எவ்வளவு சிலிண்டர் இப்போ கயல் நாடகத்தை பத்தி கேட்டா வேகமா பதில் சொன்னீங்க சிலிண்டர் எவ்வளவு கேட்டா சொல்ல மாட்டீங்க 1160 ரூபாய் கரெக்டா இல்ல 1000 ரூபாவா 2014 மன்மோகன் சிங் ஒருத்தர் பிரதமர் இருந்தார் பாத்திருக்கீங்கல்ல தாடி வச்சிருந்து தலையில டர்பன் வச்சிருந்தாரு அந்த சிங் 2014 பிரதமரா இருக்க போது ஒரு சிலிண்டர் விலை 420 ரூபாய் ஞாபகம் இருக்கா 400 பேங்க்ல 100 ரூபாய் மானியம் போட்டான் இல்லையா 420 ரூபாய் இருந்தது இப்போ 1100 ரூபாய் இதெல்லாம் கமர்ஷியல் சிலிண்டர் ஒண்ணுக்குது கடையில விற்கிற சிலிண்டர் அது 2800 ரூபாய் அது 19 கிலோ நமக்கு தரது 13 கிலோ சிலிண்டர் 420 ரூபாய் வித்த சிலிண்டர் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வந்து 1100 ரூபாய்க்கு வந்துருச்சு வடநாட்டில் எலெக்ஷன் நடக்கிறதால 200 ரூபாய் குறைச்சிருக்கிறாரு திருப்பி அடுத்த மாதம் ஏறிடும் அது 420 ரூபாய் வித்த சிலிண்டர் இவர் நமக்கு என்ன சொன்னார் எலெக்ஷன்ல மோடி நம்ம கிட்ட என்ன சொல்லி ஓட்டு வாங்கினார் அந்த அக்கா இவ்வளவு தெளிவா சாதாரண கிராமம் கிடையாது 10 வருஷம் முன்னாடி சொன்ன கிராமத்தையும் அந்த அக்கா சொன்ன வாக்குறுதியே இருக்குது மோடி சொன்னதை அப்படியே சொல்லி காட்டவா சொல்லவா வேணாவா மோடி சொன்னதை அப்படியே சொல்லணும்னா நீங்க எல்லாரும் கை தட்டுங்க பாக்கலாம் அந்த கண்ணாடி போட்ட அக்கா கை தட்டவே இல்லை அவர் என்ன பண்ணார் தெரியுமா 2019 வண்டலூர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் மோடி வந்திருக்காரு ஏ மோடி ஏடிஎம்கே கூட்டணி நம்ம மனோகரன் உட்கார்ந்துருக்கிற மாதிரி மோடி நடுவில் உட்கார்ந்துருந்தார் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் வந்தே மாதிரி பக்கம் ஓபிஎஸ் உட்கார்ந்துருந்தார் நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறானுங்க பாரு அவனுங்க கேட்குறவன் கேனையும் தெரிஞ்சா கேஆர் விஜா கோண்டியில் கேடிவி தெரிஞ்சுன்னுவான் மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க மோடி குசு குசுன்றாரு உன்னை எடப்பாடி சிரிக்கிறாரு எடப்பாடி குசு குசுன்றாரு மோடி சிரிக்கிறாரு எதிரில் உட்கார்ந்த அதிமுக தொண்டை அப்படியே புலங்கரிச்சு போயிட்டான் டே எடப்பாடி பாடுறா மோடி கூட எவ்வளோ நேரம் பேசினுக்கிறாரு பெரிய தலைவர்றான்ட்டு கொடுமை என்னன்னா மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது நடிச்சுக்கிறானுங்க அப்படியே பேசுகிற மாதிரியே அடுத்து மோடி பேசுவாருன்னா அவர் வந்து இப்படி கையெல்லாம் ஆட்டினார் அவர் பேசினதை அப்படியே பேசி காமிக்கிறேன் இது என்ன கோயில் இது அம்மன் கோயிலா அம்மன் அப்படியே பேசி காமிக்கிறேன் சந்தேகம் தான் யூடியூப்ல மோடி ஸ்பீச்சுன்னு போடுங்க அப்படியே வந்துடும் அவர் வந்து அப்படி கையெல்லாம் ஆட்டிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சார் பாயோ பயனோ மேரே பியாரே மித்ரோ மேரே தேஷ்வாசியோ பாஜ்பா சர்க்கார் பனாயேகி ஏக் ஏக் சிலிண்டர் 300 ரூபாய் கு தேங்கினா எடப்பாடிக்கு ஒண்ணுமே புரியல கை தட்டினார் பா நாம பேசுறார் பண்ண ஓபி திரும்பி பார்த்து புரிஞ்சது உனக்கு வம்புடா உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரியாத வரைக்கும் நல்லது புரிஞ்சா நம்மளும் பானிபூரி தான் வைக்கணும் என்ன சொன்னாருன்னா பெரியவர்களே தாய்மார்களே நாட்டு மக்களே நான் பிரதமர் ஆவேன் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரோம் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒவ்வொரு சிலிண்டரையும் 300 ரூபாய்க்கு தருவேன்னாரு எவ்வளோக்கு தரேன்னு சொன்னது எவ்வளோ கொடுக்கறது புரட்டாசி மாதம் முடிஞ்சிச்சு இல்லை முடிஞ்சிச்சா சனிக்கு அம்மன் நாமம் போடுவோம்
அப்போலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்போ என் கூட படித்த பசங்களாம் சனிக்கிழமை நாமம் போட்டு சொம்பு எடுத்துக்கணும் வீடு வீடாக போய் கோயந்தா கோயந்தான்னு கத்துவாங்க. அது அப்போது இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு, கூச்சப்படுறான் போக மாட்டேங்கிறான். ஆனால் புரட்டாசிக்கு நம்ம போட்ட நாமும் பெருமாள் நாமெல்லாம் நல்லபடியாக வச்சுக்கணும்ன்ட்டு. எதுக்கே நம்ம நல்லபடியாக வைக்கணும்ன்ட்டு. எவனா ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டான்டா நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லுவோம், மச்சானவங்க நாமம் போட்டான்டான்ட்டு. நாமத்துக்கு எத்தனை கோடு, எவ்வளோக்கா நடுவில் ஒரு கோடு, என்ன கலரு சிலிண்டர், என்ன கலரு ஒரு கோடு மோடி போட்டார் போட்டாரா? இப்போ ரெண்டாவது கோடு, அந்த கோடுல மோடி பேசுறார் யூடியூப்ல. ஒன்றும் ஒன்று பாயோ பயனோ மேரே நவஜவானோ காங்கிரஸ் நே தேஷ் கோ பர்பாத் கர் தியா, கரீப் கா பேட்டா ஆவுங்கா பெட்ரோல் டீசல் 40 ரூபாய் குதேங்கா. ஐயோ பெட்ரோல் 40 ரூபாய்க்கு தரானா, எவ்வளோக்கே எவ்வளோப்பா பெட்ரோல் இப்போ? பின்னாடி நிற்கிறவங்களாம் சொல்லுங்க, தரேன்னு சொன்னது எவ்வளோ, கொடுக்கறது? ரெண்டாவது கோடு போட்டாச்சு. இப்போ மூணாவது கோடு தான் ரொம்ப முக்கியமான கோடு. நம்மளை என்ன நாயா மாத்தனாயா இருந்தாலும் திடீர்னு நைட்டு சாயங்காலம் 5 மணி இருக்கும், டிவியில் ஒரு நியூஸ் வந்தது, 8 மணிக்கு மோடி டிவியில் பேசுகிறார் எல்லாம் பாருங்கன்ட்டு. எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி, பெரிய மனுஷன் என்ன சொல்ல போகிறானோன்ட்டு. 8 மணிக்கு எல்லாம் டிவிலும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, மோடி வந்தார். அது தெரியல, கரகாட்டக்கார படத்தில் செஞ்சில் பார்த்து கவுண்டர் பண்ணி சொல்லுவார், நீ எப்பப்போ எப்படி எப்படி டைப் டைப்பாக முழிப்பேன்னு தெரியும்டான்ட்டு. அந்த மாதிரி மூஞ்ச வச்சுட்டு மோடி வந்தார். வந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் டிமானிட்டேஷன் போடுங்க, என்ன பண்ணால் டிமானிட்டேஷன் போட்டால் போதும். 8 மணிக்கு மோடி வந்தார், அப்படியே சோகமாக இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, பயோ பயனோ மேரே பியாரே மித்ரோ தேஷ் பச்சாவுங்கா ஆதங்காத் கதம் கருங்கா காலா தந்தா பாயர் லேக்கோ ஆவுங்கா பான்சு அதார் நை செலிங்கன்னார் மயிரா போச்சுன்னும். அதிர்ச்சி ஆயிடுச்சு எல்லாருக்கும். நாட்டை காப்பாற்றணும், தீவிரவாதத்தை ஒழிக்கணும், விவசாயம் செழிக்கணும், கருப்பு பணத்தை ஒழிக்கணும். ஆகவே இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து 500,000 செல்லாது. அன்பரசனை சொன்ன மாதிரி எங்கள் அக்காவுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு வீட்டுக்காரர் தெரியாமல் 2 500 ரூபாய் கடுகு டப்பால் வச்சுருந்தேன், நாசமாக போனவன் செல்லாதுன்ட்டானேன்ட்டு சொல்லிட்டு மோடி என்ன சொன்னார் தெரியுமா? நான் இன்னைக்கும் உறுதியாக சொல்கிறேன், இல்லாத போல் அதை சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கோ படப்பை மாணவர்களுக்கோ அன்பரசனுக்கோ வந்தே மாதரமுக்கெல்லாம் கிடையாது. என்ன சொன்னார் தெரியுமா? அதே டிவியில் சொல்கிறார், மேரே நவஜவானோ 40 தின் டைம் தோ 40 தின் 40 தின் மே காலா தந்தா கதம் கருங்கா ஏகேகே அக்கௌண்ட் மே 15 லாக் டாலுங்கா. ஐயோ 5 லட்சம் ரூபாய் போடுறானாடி. இந்த 5 லட்சம் உன கூட்டான சந்திரா காணும் வந்தது. அது இந்த டிவியில பார்த்துட்டு மோடி 5 லட்சம் ரூபாய் போட்டார்னா முதல்ல நாணக்குழா வாங்கணும்ச்சு. அவன் வீட்டுக்கார போன வச்சு செத்தே போயிட்டார், அறுத்துச்சு என்ன வாங்கணும் தாலியா அறுத்துச்சு. 5 லட்சம் வந்ததா? மூணாவது கோடு போட்டா, இப்ப நாமம் போட்டா என்ன சொல்லணும், என்ன சொல்லணும் சத்தமா சொல்லுங்க, கோயந்தா மோடி ஆட்சிக்கு. இவன் சொல்றான் தமிழ்நாட்டில் தாமரை மலரும்ன்ட்டு. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்து விடக்கூடாது. யார்கிட்ட ஏமாத்துறீங்க? எப்படிலாம் நம்மளை ஏமாத்துனாங்க? நான் இதான் நான் சொன்னது ஏதாவது நடக்காத சம்பவத்தை சொன்னா யோசிக்க வேண்டாமா? பெட்ரோல் விலை ஏத்தினது யாரு, டீசல் விலை ஏத்தினது யாரு, கேஸ் விலை ஏத்தி? ஏன் உன்ன சொல்றேன், மோடி ஆட்சிக்கு வந்து ஜிஎஸ்டி வருது. அந்த ஜிஎஸ்டி என்ன தெரியுமா? நம்ம டெய்லி வாங்கி சாப்பிட்ற பொருள் தேவையான பொருள் வயரும், என்னது வயிறு, நம்ம டெய்லி வாங்கி ஆகணும், டெய்லி சாப்பிட்டாகணும். நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருள் வயிறும், அதுக்கு 5% ஜிஎஸ்டி. எவ்வளோ வயிறத்துக்கு ஜிஎஸ்டி? எவ்வளோ? 5%. யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது, நான் எனக்கு அக்கா தங்கச்சிங்க இருக்கு, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, நானும் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்குறேன், அதனால சொல்கிறேன். வயிறத்துக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ? 5%. நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்க மாசத்துல 3 நாள் தூரமா இருப்பாங்கல்ல, பீரியட் வரும்ல, தூரமா இருப்பாங்கல்ல, மெடிக்கல் ஷாப்ல போய் என்ன வாங்குவோம், பேடு வாங்குவோம்.
இத கூச்சப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு அண்ணங்காரன் தம்பிக்காரன் வீட்டுக்காரன் அப்ப எவனால அதை வாங்கி கொடுத்துருப்பான். வைரத்துக்கு ஜிஎஸ்டி 5%. நம்ம ஏழைங்க பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கினுக்கு ஜிஎஸ்டி 18%. நம்ம வைரம் டெய்லி வாங்குவோமா? தேவையான பொருளா? சாப்பிட்ற பொருளா? ஒரு ஏழையோ நடுத்தர வர்க்கமோ வைரம் வாங்க முடியுமா? ஆனால் வாங்க முடியாத வைரத்துக்கு ஜிஎஸ்டி 5%. ஒரு அத்தியாவசிய தேவை பொருள், அவசியமான தேவை பொருள், வாங்க வேண்டிய தேவை பொருள் நாப்கினுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ? 18%. மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? இதான் செங்கோட்டை கொடியேற்றி சொல்றார், பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். எப்படி பாதுகாக்கிறது? இப்படிதான் பாதுகாக்கிறதா? வைரத்துக்கு 5%, நாப்கினுக்கு 18%. பருப்பி இருக்குல்ல, கடலை உண்டை பங்கடையில வாங்கினா வரி கிடையாது, பாக்கெட் போட்டு கடையில விற்கிற மாதிரி அதுக்கு 22% வரி. ஹோட்டல்ல போய் சரணா பவன்லயோ அடையார் ஆனந்த பவன்லயோ இப்ப ஹோட்டல சாப்பிட்டா ஒரு சாப்பாடுக்கு 22% ஜிஎஸ்டி. சாப்பாட்டுக்கு வரி போட்ட ஆட்சி எந்த ஆட்சி அது உண்டா? ஏன் இங்க இருக்கீங்க? கேபிள் டிவி பாக்குறீங்களே, பாக்குறோம்ல கேபிள் டிவிய. கேபிள் இருந்தா தான் நாடகம் பார்க்க முடியும். 6:30 நாடகத்துல உட்காந்துனா நைட்டு 10:30 தான் ஆஃப் பண்றது. நடுவுல மாமியாரே டீ கேட்டாலும் இன்ட்ரோல தான். 2000 கரெக்டா அக்கா? அந்த அக்கா மருமக அப்படிதான் பண்ணிட்டு போகுது, கரெக்டா சொல்லுது. ₹75 இருந்தது. எவ்வளோ கேபிள் டிவி ஃபீஸ்? எவ்வளோ? ₹75 இருந்தது. எப்போ? 2014 மோடி வந்தார். இன்னைக்கு 300 ரூபாய். 300 ரூபாய் தானே? 300 ரூபாய். நீங்கள் போய் பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். இந்தியன் பேங்க்லேயோ, ஐஓபி பேங்க்லேயோ, ஸ்டேட் பேங்க்லேயோ, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு 500 ரூபாய். போய் 500 ரூபாய் கொடுத்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். அக்கௌண்ட் ஆரம்பிச்சுன்னு 500 ரூபாய் எடுத்துன்னு வந்துடலாம். ஆனா இன்னைக்கு போய் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் பேங்குக்கு தகுந்த மாதிரி. ஆனா அந்த பணத்தை எடுத்துன்னு வர முடியாது, அது பேங்க்லயே இருக்கணும். சரி, பேங்க்லயே இருக்கணுமா? இல்ல, அதுக்கு நீங்க மாசம் மாசம் 60 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். இது பேர் ஆட்சியா? ஏடிஎம் கார்டு கொடுத்தான். என்ன சொல்லி கொடுத்தாரு மன்மோகன் சிங்? பேங்க்ல போய் எடுக்க முடியாது, பேங்க் நைட்ல மூடி இருக்கும், நீ எப்ப தேவை அப்போ நான் எடுத்துக்கலாம் கார்டு கொடுத்தாங்க. 24 மணி நேரம், ஒரு மாசத்துல நீ எத்தனை மணி எடுக்கலாம் காங்கிரஸ் ஆட்சியில? மோடி ஆட்சிக்கு என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு மாசத்துக்கு 6 மணிக்கு மேல ஏடிஎம்ல பணம் எடுத்தினா அதுக்கு பெனால்டி. சரி, இந்த பெனால்டி போட்டான்ல, நம்ம கிட்ட மாசம் 60 ரூபாய், 6 மணிக்கு மேல எடுத்தா பெனால்டி, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் எல்லாம் பெனால்டி. இந்த பெனால்டி எல்லாம் எங்கடா போச்சுன்னா நம்ம கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் அதானிக்கு கொடுத்தான், அம்பானிக்கு கொடுத்தான், பெரிய பெரிய பணக்காரனு கொடுத்தா ஏழை மக்களை சாவடித்தார். நான் இன்னும் பணிவோடு கேட்கிறேன், 10 வருஷம் நரேந்திர மோடி பிரதமரா வந்து இந்த 10 வருஷத்துல மோடி என்ன செய்தார் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுக்கிற பாஜகக்காரன் சொல்றான், மோடி 10 வருஷம் பிரதமர் ஆனார், தமிழ்நாட்டுக்கு 400 கக்கூஸ் கட்டினார். புறம்போக்கு. எங்க அண்ணா படப்ப மனோகரனே செங்கல்பட்டு 400 கக்கூஸ் கட்டியிருப்பார். 400 கக்கூஸ் கட்டுறதுக்கு பிரதமர் ஆகணுமா? திமுக காங்கிரஸ் 10 வருஷம் டெல்லியில் இருந்தது, 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, தொழிற்சாலை வந்தது. திமுக காங்கிரஸ் டெல்லியில் இருந்தது, கிண்டி மேம்பாலம், கத்திப்பாறை மேம்பாலம், மீனம்பாக்கம் மேம்பாலம், பாடி மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், ஸ்ரீபெரும்புத்தூர் மேம்பாலம் திமுக காங்கிரஸ் கொண்டு வந்தது. திமுக காங்கிரஸ் இருந்தது தென்மாட்டு வரி ரத்து செய்யப்பட்டது. திமுக காங்கிரஸ் இருந்தது திருச்சி மத்திய பல்கலைக்கழகம், திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம். திமுக காங்கிரஸ் இருந்தது ஓஎம்ஆர்ல கடற்சார் பல்கலைக்கழகம். திமுக காங்கிரஸ் இருந்தது 2500 கோடியில் சேது கால்வாய் திட்டம். திமுக காங்கிரஸ் இருந்தது எந்த காங்கிரஸ்காரன் தமிழை ஆட்சி மொழி ஆக்க மாட்டேன் நானோ அந்த காங்கிரஸ்காரனை பாராளுமன்றத்தில் உட்கார வைத்து நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை செம்மொழி என்று அறிவிக்க வைத்த தலைவர் கலைஞர். இது 10 வருஷம் நாங்க டெல்லியில் இருந்த பொழுது. திமுக காங்கிரஸ் டெல்லியில் இருந்தது தனியார் பள்ளிக்கூடங்களில் ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு 25% இடஒதுக்கீடு. நான் இவ்வளோ சொன்னேன் இல்லை, நீங்கள் 10 வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. போன வாரம் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன், உதயன் அமிச்சாருன்ட்டு கையெழுத்திக்கிறத துவக்கி வைக்கணும்ன்ட்டு அவசர அவசரமாக போயிட்டுருக்கேன். இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நம்ம ஊராட்சி தலைவர் வயசில் ஒருத்தர் ஒருத்தர் பெரியவர் என் சீட்டில் எதிரில் உட்காந்துருந்தார்.
நான் ட்ராக் டீஷர்ட் தான் போட்டிருந்தேன், பேச்சாலாம் ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு விழுப்புரத்துல ஒரு பையன் டீ கேனை எடுத்துக்கின்னு ட்ரெயின்ல ஏறினான். டீ டீ டீன்னு வந்தான், பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்தான். அவன் டீ நல்லா இருக்கோ இல்லையோ அவனுக்காக வாங்கி குடிக்கலான்ட்டு. ஆனா நான் வாங்கிக்கேனா நான் என்ன பண்ணேன், 10 ரூபாய் கொடுத்து டீ வாங்கிட்டேன். எங்கன்னு டீயை கொடுத்துட்டு எதிரில் அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு, சார் டீனா? அவன் டீனா சொன்னான். அந்த பெரியவர் பயங்கர கோவப்பட்டு அவனை கண்டுபிடி திட்டாரு, ரொம்ப அசிங்கமா ரொம்ப கேவலமா திட்டாரு. அவனுக்கு அந்த சின்ன பெண்ணுக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு. அவன் அந்த டீ கேனை எடுத்துட்டு அடுத்த போட்டிக்கு போயிட்டான். என்னால் பொறுத்துக்கவே முடியல. நான் கேட்டேன், ஐயா அவன் டீ வேணுமான்னு கேட்டான். ஒன்றும் வேணும்னு சொல்லணும் இல்லை வேணான்னு சொல்லிடணும். அதுக்கேங்க அவனை அவ்வளோ திட்டு திட்டினீங்கன்னா. நீங்க வேற சும்மா இருங்க தம்பி, இப்படிதான் ஒருத்தர் 40 வருஷம் முன்னாடி ட்ரெயின்ல டீ வித்துட்டு இருந்தான், அவனை நம்பி கொடுத்தோம், நாடு மயிரா போயிச்சு, இவன் டீ வித்து இவன் என்னத்த பண்ண போறானோ, ஆகவேதான் தம்பி திட்டினா. ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறான் போலகுது, ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறான். ஏன்னா கணிக்க முடியல யார் என்ன இருப்பாங்கன்ட்டு. யோசிக்க வேணாவா? முதல்ல நம்ம தரகர்கிட்ட பொண்ணு பார்க்க போட்டோ கொடுத்து அனுப்புவோம், பொண்ணா ஃபோட்டோவோ மாப்பிள்ளை ஃபோட்டோவோ கொடுத்து அனுப்புவோம். என்ன சொல்லி கொடுத்து அனுப்புவோம்னா, நம்மகிட்ட ஒரு பொண்ணு இருந்தால் நல்ல பையனாக பாருங்க, நல்லா வேலை செய்யும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், குடிப்பழக்கம் போதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இப்படி சவகாசம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவோம். ரெண்டே மூணு கண்டிஷன் தான், நல்ல வேலையில் இருக்கணும், குடிக்கக்கூடாது, தப்பான சவகாசம் இருக்கக்கூடாது. இதுதான் எல்லா தரகர்கிட்ட எல்லா பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவும் சொல்லி அனுப்புறது. ஆனால் இப்போ 4 வருஷமாக தரகர்கிட்ட 4 சொல்லி அனுப்புகிறான், குடிக்கக்கூடாது, அப்படி இப்படி சவகாசம் இருக்கக்கூடாது, நல்ல வேலையில் இருக்கணும், குறிப்பாக பிஜேபியில் உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்னு. அப்போ தான் பொண்ணு தருவேன்ட்டு. என்னடான்னு கேட்டால் ஜல்சா பார்ட்டி நடத்துகிறானுங்க அவனுங்கன்ட்டு. பாரதி ஜெயந்தானே கிடையாது, அது பாரதி ஜல்சா பார்ட்டி ஆயிடுச்சுன்ட்டு. அவன் பெட்ரூம்குள்ளே அவன் பண்ணதை இவன் வீடியோ வெளியிடுறான், இவன் பெட்ரூம்குள்ளே பண்ணதை அவன் வீடியோ வெளியிடுறான். அந்த கண்டிஷன் அந்த கட்சி பல பேரை அண்ணாமலை 2026 திமுகவை ஒழித்தே தீருவேன். இந்த மலைமாடு ஒன்று இருந்தது அமர் பிரசாத் ரெட்டின்னு, ஓவரா பேசியிருந்தான். ஜாமீன் என்னைக்கு கோர்ட் 4 நாள் மூடி இருக்குமோ அன்னைக்கு தூக்கிட்டாங்க, உட்கார்ந்து பேல முடியலையா. அங்க வெஸ்டர்ன் கிடையாது, ஜெயில இந்தியன் தான். அந்த உடம்பு எப்போ உட்கார்ந்து ஏந்திருக்கிறது, கதறானா. 4 நாள் ஜெயிலுக்கேடா, 4 நாள் ஜெயிலுக்கே கதற பிஜேபி தலைவர் இங்கே 30 வருடத்தில் 20 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிற படப்பை மனோகரம் போன்ற திமுக தொண்டர்கள் இருக்கிற கட்சி இது. இங்க இருக்கிற ஒவ்வொரு திமுக தொண்டரும் ஜெயிலுக்கு போயிருக்கிறான். இங்க இருக்கிற எல்லாரும் கருப்பு சேப்பு பேசி கேட்டுக்கிறாங்க, மேடையில் உட்கார்ந்துருக்க எல்லாரும் எம்பி எம்எல்ஏ மந்திரி தலைவர் சேர்மன் ஆயிட முடியுமா? இல்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், எல்லாரும் கிடைக்கிறனால. எங்களுக்கு ஒரே பெருமை என்ன தெரியுமா, திமுக கட்சிக்காரனாக தான் சாவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கோம். நாட்டு மக்களுக்கு தேவையான கட்சி. இன்னைக்கு என்னென்னவோ சொல்லி ஏமாத்துறான், எதோ எதோ சொல்றான். பெரியவர்களை தாய் மகளே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல பேசணும் போர் வச்சிரும். இறுதியா ஒன்னே ஒன்று சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நாங்கள் பண்ணதை நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பென்ஷனாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், பொங்கலாக இருந்தாலும், பஸ்ஸாக இருந்தாலும், சிற்றுண்டியாக இருந்தாலும், ஸ்கூலாக இருந்தாலும், எல்லாம் அனுபவிக்கிறீங்க. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன் ஸ்டாலினுக்கு பார்த்து ஓட்டு போகிற எலெக்ஷனா இல்லை, திமுக வந்து என்ன பண்ணுச்சு அதை பார்த்து எட போடுற எலெக்ஷனா இல்லை, திருப்பி திமுக ஆட்சி தொடரணுமா இல்லையா முடிவு பண்ணுற எலெக்ஷனா இல்லை. இந்த எலெக்ஷன் இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய எலெக்ஷன், இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டிய எலெக்ஷன். மிகப்பெரிய பிரதமர் மோடி, வலிமையான பிரதமர் மோடி, 56 இன்ச்சுக்கு சொந்தக்காரர் மோடி, மோடி மாதிரி ஒரு பிரதமரை இல்லைன்றான். இந்தியாவில் மணிப்பூர் மாநிலம் 150 நாளாக எரிந்து கொண்டிருக்கிறது. 275 சர்ச்சை இடித்து கொளித்திருக்கிறார்கள், 300 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். உச்சகட்ட குடும்பம் நான் தெரியுமா, சொல்வதற்கே நான் தடுமாறுகிறது. இதை ஏன் ஒன்று இருந்தால் யாராக இருந்தாலும் கண்ணில் தண்ணி வந்துடும். 3 மாதத்துக்கு முன்னாடி 3 பெண்களை, ஒரு அம்மாவுக்கு வயசு 30, ஒரு பாப்பாவுக்கு வயசு 22, ஒரு பாப்பாவுக்கு வயசு 17, 3 பெண்களை 40 பேர் நிர்வாணமாக்கி 5 கிலோமீட்டர் ஊர்கோலமாக கொண்டு வரான்.
அஞ்சு கிலோமீட்டர் ஊர்கோலமாக கொண்டு வரோம், அதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான். அஞ்சு கிலோமீட்டர் ஊர்கோலமாக கொண்டு வந்து ஒரு கிரவுண்டில் கொண்டு வந்து அந்த மூணு பேரை 40 பேர் கற்பழிக்கிறான், 40 பேர் கற்பழிக்கிறான். நடந்தது மே மாதம், ஆகஸ்ட் மாதம் வீடியோ வெளியே வந்துடுச்சு. இந்தியா வெட்டி தலை குனிந்தது, உலக நாடுகள் காரி துப்பியது. என்ன பாரத மாதா பாரத மாதான்றீங்க, உங்கள் பாரத மாதா நாட்டில் மூணு பெண்களுக்கு இந்த நிலைமையா? பெரியவர்களே, தாய் மகளே, உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? இந்த 30 வயசுன்னு ஒரு அம்மா சொன்னல, அந்த அம்மா யாருடைய பொண்டாட்டினா ஒரு மிலிட்டரி மேனுடைய பொண்டாட்டி, ராணுவ வீரருடைய பொண்டாட்டி. இந்த சம்பவம் வெளியே வந்த பிறகு எல்லாம் பத்திரிகையாளரும் போய் அந்த ராணுவ வீரர்கிட்ட மைக்கை நீட்டுறாங்க. அந்த ஆள் கதறி எழுதி என்ன சொன்னான் தெரியுமா? இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தது, கார்கில் யுத்தம் வந்தது, நான் இந்தியாவின் எல்லையில் இருந்து பாகிஸ்தானை அடித்து இந்தியாவின் எல்லையை காப்பாத்தினேன், ஆனால் என் சொந்த பொண்டாட்டி என்னால் காப்பாற்ற முடியலன்னா. மோடி வலிமையானவர் தானே, நிர்வாகம் தெரிந்தவர் தானே, விஸ்வகுரு தானே. மூணு பேரை நிர்வாணமாக்கி அழைத்து வந்து ஊர்கோலம் நடத்தி கற்பழித்து வீடியோ வெளியே வந்திருக்கிறது. மணிப்பூரில் பாஜக ஆட்சி இருக்கிறது, டெல்லியிலே பாஜக ஆட்சி இருக்கிறது, இன்று வரை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை. பணம் கொடுத்தாதான், திட்டம் கொடுத்தாதான், சலுகை கொடுத்தாதான் ஓட்டுன்னு யோசிக்கணுமா? நாளைக்கு மணிப்பூரில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்கணுமா? என்ன பண்ண போகிறார் மோடி? நம்ம வீட்டு சகோதரி இல்லையா? சினிமாவில் ஒரு காட்சி வந்தாலே, தங்கச்சி செத்து போயிட்டாலே, அண்ணா அக்கா செத்து போயிட்டாலே, ஒரு கதாநாயகன் அழுதாலே சினிமா பார்த்து அழுகுற ஜனம் நம்ப. இன்னைக்கும் சிவாஜி கணேசனுடைய பல படங்கள் பார்த்தா, பாசமலர் பார்த்தா, இன்னைக்கும் அழுவாத அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி யாருமே இருக்க மாட்டாங்க. சினிமாவில் பார்த்தே அழுத நம்ப. மூணு பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலம் அழைத்து வந்து கற்பழித்து வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறான். மோடி வேடிக்கை பார்க்கிறார். வருகிற தேர்தலில் மோடியை விரட்டுவோம். தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஆதரிப்போம். வணக்கம்.